வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அழகு 2 ஒளியியல் இதில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏபிசிடி என்ற 4 பொருட்களில் ஒளி விலகல் எண்கள் முறையே 131, 143, 132 2.4 எனில் இவற்றின் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ரைட் ஆன்சர் ஏ ஆப்ஷன், ஆப்ஷன் ஆ, அதில் இருக்கிற ஏ தான் ஆன்சர். செகண்ட் பாருங்கள், பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு, அதுக்கு வந்து இ ஆப்ஷன் 2F, இது ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், மின்விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவி லென்ஸானது, இதுக்கு இ ஆப்ஷன், இணை கற்றைகளை உருவாக்கும், இதுதான் ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், குவி லென்ஸின் உரு பெருக்கமானது எப்போதும் டான்ஸ் மதிப்புடையது, அதுக்கும் இ ஆப்ஷன் தான், நேர்குறி அல்லது எதிர்குறி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம் டேஷ், அதுக்கு வந்து ஆ ஆப்ஷன், ஈரிலா தொலைவு, அதுதான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு டேஷ், அதுக்கு வந்து இ ஆப்ஷன், -0.25 மீட்டர். செவன்த் ஒன் பாருங்கள், கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது, அதற்கும் இ ஆப்ஷன் தான், விழித்திரைக்கு முன்பாக. எயித் ஒன் பாருங்கள், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது டேஷ், அதுக்கு வந்து இ ஆப்ஷன், இரு குவிய லென்ஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன் பாருங்கள், சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது, அதுக்கு வந்து ஆ ஆப்ஷன், 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டென்த் ஒனில், ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசை வேகங்கள், அந்த திசை வேகங்கள் வி பி விஜி, நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் எனில் பின்வருவனற்று எச் சமன்பாடு சரியானதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு இ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிட்ட இடம் ஒளி செல்லும் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, ஒளி கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் 1 விட டேஷ் அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் எனப்படும், மீட்சி சிதறல். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் நான்மடிக்கு எதிர்தகவில் இருக்கும், அலை நிலைத்திறன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டேஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது, ஐரிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு ரோமன் லெட்டரில் சரியா தவறா, தவறு எனில் கூற்றினை திருத்துக. ஃபஸ்ட் ஒன்ல, அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும், இது தவறு, அதிகமாக இருக்காது குறைவாகத்தான் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், லென்ஸின் திறனானது லென்ஸின் குவியத்தொலைவை சார்ந்தது, இது சரி. மூணாவது இது பாருங்கள், விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது, இது தவறுது, அது வந்து குறைவதால் தான் தூரப்பார்வை ஏற்படுகிறது, ஆனால் இங்கே அதிகரிப்பதால் கொடுத்துருக்காங்க, இது தவறு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குவி லென்ஸானது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும், இதுவும் தவறு தான், குழி லென்ஸானது தான் எப்போதும் சிறிய மாய பிம்பத்தை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ரோமனேட்டரில் பொருத்து கொடுத்துருக்காங்க, ரெட்டினா, ரெட்டினாக்கு வந்து விழித்திரை, அதுதான் ஆன்சர். செகண்டு கண் பார்வை, கண் பார்வைக்கு வந்து கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. தேர்ட் ஒன் பாருங்கள், சிலியரி தசைகள்
அதுக்கு வந்து விழி ஏற்பமைவு திறன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், கிட்ட பார்வை. அதுக்கு வந்து சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். ஃபிஃப்த் ஒன்ல தூரப்பார்வை, அதுக்கு வந்து அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு விழித்திரை, செகண்ட் ஒனுக்கு வந்து கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை, தேர்ட் ஒனுக்கு வந்து விழி ஏற்பு அமைவு திறன், ஃபோர்த் ஒனுக்கு சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல், ஃபிஃப்த் ஒனுக்கு அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். இதுதான் ஆன்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.